ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம். லேப் அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் ஆய்வக உதவியாளர் பதவி நேரடி நியமனத்திற்கான விளம்பர அறிக்கை, ஒரு நோட்டிஃபிகேஷன். இதோட டேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேஷன்ஸில் இருக்கும். இதோட லாஸ்ட் டேட் இதை கொடுத்துருக்காங்க. இதே சேம் நோட்டிஃபிகேஷன் தான், பட் டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? தமிழக அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் RMSA திட்டத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட ஆய்வக உதவி பதவிக்கான காலியிடங்கள் தாங்க இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு என்னென்ன சான்றிதழ்கள் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் வந்து கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ், வேலை வாய்ப்பக பதிவட்டை, முன்னுரிமை சான்றிதழ் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். முன் அனுபவ சான்று இருந்தாலும் அதை அசல் மற்றும் நகருடன் நேரில் சென்று விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் ஆய்வக உதவியாளர் சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் பணியின் பெயர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொது சார்நிலை பணி. பணியிடங்களின் எண்ணிக்கை சார்ந்த மாவட்டங்களில் வந்துட்டு முதன்மை கல்வி அலுவலகர் விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு செக்அட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேலரி 5200 20200 வரலாம் சொல்லியிருக்காங்க. தர ஊதியம் பார்த்திங்கன்னா 2400 அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு டேட்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது விண்ணப்பதாரர்களின் இன வகைகள் என்னென்ன இருக்கலாம்னா எஸ்சி, எஸ்டி, ஆதி திராவிடர், பழங்குடியினர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர்களும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிற்படுத்த வகுப்பினரும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி கேஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் மேல் அண்ட் ஃபீமேல் கண்டக்டும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, அதாவது பள்ளி வந்து இறுதி வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத 12th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. அல்லது கண்டிப்பாக வந்து கல்லூரி படிப்பும் படிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 20% இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, படித்தவர்களுக்கான முன்னுரிமை அடிப்படையில் வந்துட்டு 20% இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை தோராயமானது தாங்க. இதில் வந்துட்டு இன்கேஸ் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து மாதிரிக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அதாவது பெண் விண்ணப்பதாரர்கள் கிடைக்க பெறாவிடில் ஆண்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உடல் தகுதி சான்று, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதற்கான 3% இடஒதுக்கீடு இருக்குங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அவங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு நீதிப்பேரணி தாக்கல் செய்யப்பட்டிருப்பின் அப்பேரணியின் மீது வழங்கப்பெறும் இறுதி தீர்ப்பினை பொறுத்தே மேலே குறிப்பிட்டுள்ள பதவிகள் தெரிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் தற்காலிகமானதே ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து நடத்தப்படும், அதாவது 1:5 என்ற விகிதத்தில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேர்காணல், அதாவது ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். நேர்காணலில் வந்துட்டு நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா, விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக மட்டுமே பெற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் சார்ந்த மாவட்டத்தில் அரசு தேர்வுகள் சேவை மையங்களுக்கு, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இதில் வந்துட்டு நேரில் செல்லவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அரசு தேர்வுகள் சேவை மையங்களில் கணினி புகைப்பட கருவிகள் மூலமாக புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும், உரிய கட்டணங்களை ரொக்கமாக செலுத்தவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்யவும் வசதி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் நம்ம வந்துட்டு கேஷ் பேமெண்ட்ஸ் கொடுத்துடணும். நம்ம வந்து அப்ளிகேஷன் அங்கேயே ஃபில் பண்ணி வெப் கேமரா மூலமாக நம்மளோட ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க செல்லும் போது கீழ்கண்ட சான்றிதழ்கள் அசல் மற்றும் நகல்களை எழுத செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஜாதி சான்றிதழ், வேலை வாய்ப்பாட்டை முன்னுரிமைக்கான சான்றிதழ், உயர்கல்வி சான்றிதழ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். தேர்வு கட்டணம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சேவை கட்டணம் 50 ரூபாய். ஸோ டோட்டலாக 150 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்ஸுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
உங்களுக்கு கீழே வந்துட்டு யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், இவங்கெல்லாம் முன்னுரிமை பெற்றவர், என்ன யாரெல்லாம் முன்னுரிமை அற்றவர் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற